सुनान वेंकटनाथार्य कवितार की केसरी वेदांताचार्य वर्यो मे सन्नितत्ताम सदा हृदि भारद्वाज कुलाब्धि शीत किरण श्री श्रीनिवासात् गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्तभारम् श्रीवागीशातुर्यं शट ऋतुतिराड्वेत चूड़ार्यमूर्तिं नूत्नं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदन पादु संतत परिचरण मात्र परमार्था जयतु श्रीमान् अभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विसोन्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीरंगलक्ष्मण मुनीन्द्र पदारविंद सेवोपलब्ध निगमांत युगांतरंगं वैराग्य भाग्य निर्वत्य गुण प्रकर्षं वंदे सदा वरद लक्ष्मण योगिवर्यं श्रीशैल वंश निजता तंड सिंह सूरे पादाम्बुज प्रणयनम तदवाप्त मंत्रम श्रीमंद सिंह गुरुवर्य कृपात्त बोधम श्री देवनाथ गुरुमात्म गुणाढ्यमीडे वंदे वेदांत कर्पूर चामीकर करंडकम रामानुजार्य मार्याणाम चूड़ामणि महर्निशम नमो नमो यमुनाय यमुनाय नमो नमः नमो नमो यमुनाय यमुनाय नमो नमः तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः संदर्शन अदे भूयो नमो परिमिताच्युत भक्ति तत्त्वज्ञानामृताब्धि परिवाह शुभैर्वचोभिः लोके वतीर्ण परमार्थ समग्र भक्ति योगाय नाथ मुनये यमिनांबराय तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः संदर्शयन् निरमिमीत पुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना कमप्याद्यं गुरुं वन्दे कमलाग्रहमे दिनं प्रवक्ता अच्छन्दसां वक्ता पञ्चरात्रस्य यः स्वयं सो इन्द्रैकि माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेः वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं श्रीमत् तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना அசகிருத் சொல்லின்னு இருக்க ஸ்லோகம். நம்ம எல்லாரும் சம்பிரதாயத்துல இந்த ஸ்லோகம் இல்லாம இந்த ஸ்லோகம் தெரியாம அநேகமா யாரும் இருக்க மாட்டா. எப்படி ராமானுஜதயா பாத்திரம் தெரியாம ஸ்ரீ வைஷ்ணவாள் இருக்க மாட்டாளோ அந்த மாதிரியாக மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதிஹின்ற ஸ்லோகம் தெரியாம இருக்க மாட்டான். இந்த ஸ்லோகத்துல பராசரருக்கு அப்புறம் நம்மாழ்வாருக்கு ஒரு பெரிய ஸ்தானம். அவர்தான் நம்மளுடைய சம்பிரதாயத்துல அவர் மூலமாகத்தான் சம்பிரதாயம் வந்திருக்கு. அது பராசரருக்கு அப்புறம் மாதா பிதா யுவதையான்ற இந்த தனியனானது நம்மாழ்வாருக்குன்னே அவதரிச்சது. சாதாரணமா என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுட்டோம்னா விசேஷமாக வியாக்கியானத்தை வாசிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். வியாக்கியானத்தோ விசேஷ பிரதிபத்திஹி அப்படின்னு சொல்றான். வியாக்கியானம் இல்லாம நம்மளுக்கு விசேஷ அர்த்தங்கள் தெரியாது. பெரியவாள் போயிருக்க வழி என்ன, அவா எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா புரிஞ்சுட்டு இருக்காள், நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் வியாக்கியானத்தினாலதான் தெரியும். அதுவும் சுவாமி தேசிகனே அனுகிரகிச்சிருக்க வியாக்கியானம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா பூர்வமா. இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் எங்க எங்க எழுதணும் ஒப்பையா அங்கங்க நம்மளை அனுகிரகம் பண்ணிட்டு எழுதிருக்காரு. எப்போ நம்மளுடைய ஹிருதயத்துல குடிகொண்டிருக்க அந்த சுவாமி தேசிகனுடைய கிருபை இல்லாம இதனுடைய அர்த்தத்தை சொல்றதுன்றது அடியனுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடியன் வந்து பூர்த்தியா எப்படி நிர்வாகம் பண்ண போறோம், நாலு பேர் கேட்கிறவாளுக்கு
சரியா இருக்கு அப்படின்னு படனமே அந்த பயமெல்லாம் அந்த ஒரு பயத்தோடையும் சுவாமி தேசிகனிடத்துல ஒரு பக்தியோடையும் தான் இதை அடியை நான் அணுகிறேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், அது எதுவா இருந்தாலுமே கஷ்டம்தான். ஸ்ரீபாஷ்யமும் கஷ்டம், ஏன்னா அது ரொம்ப ககனமான விஷயமா இருக்கு. எவ்வளோ புரிஞ்சிருந்தாலும் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசிஷ்டாம்சங்கள் இருக்கு. நிறைய தடவை காலக்ஷேபம் சாதிச்சு சுவாமி தேசிகன் போல இருக்கோ எழுதியிருக்க வியாக்கியானங்கள் சககரிக்கிறதுனாலையும் சுத்த பிரகாஷிக்கை சககரிக்கிறதுனாலையும் நம்மளால அதுக்கப்புறம் எழுதிருந்த சுவாமிகள்லாம் நிறைய வியாக்கியானங்கள் எழுதியிருக்கிறதுனால விசேஷத்தா உத்தமூர் சுவாமியினுடைய வியாக்கியானம் இதெல்லாம் இல்லாம நம்மளால எந்த வியாக்கியானத்தா விசேஷ பிரதிபத்திகின்றத சொல்றதுக்காக சொல்ற வியாக்கியானம் இல்லாம விசேஷமான ஞானமானது ஏற்படவே ஏற்படாது. அதாவது உபனிஷத்தினுடைய சாரங்களை கூட வேதத்தினுடைய சாரங்களை கூட நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேணும். அந்த வியாக்கியானமானது விதவிதமா எழுதுறா, வந்து பத 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 பதமா பத பதமா பிரதிபதம் அர்த்தம் எழுதி வியாக்கியானம் எழுதுறதுன்னு ஒரு சைலி. சுவாமி பாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரகம் மூலமாவே உபனிஷதங்களுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையும் சாரமா சாதிச்சுட்டார். அதனால பிரத்யேக உபனிஷத் உபனிஷத்துகளுக்கு வியாக்கியானம் சுவாமி பாஷ்யக்காரரே பண்ணல. ஏன்னா பண்ணலைன்னா என்ன அர்த்தம், பாஷ்யக்காரரே பண்ணல அப்படின்னாக்க பாஷ்யக்காரர் தானே அதனுடைய சாரத்தெல்லாம் சாதிச்சுட்டதுனால சம்பிண்டித்தமான அர்த்தமானது கிடைச்சுட்டதுனால இத வச்சுட்டு உபனிஷத் பாஷ்யத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும்ன்ற ஒரு தைரியத்துல அவர் அதுக்கு மேல அதை பதம் பதமா வியாக்கியானம் பண்ணல. ஆனாலும் நம்மளுக்கு பாஷ்யக்காரர் அனுகிரகிச்ச அந்த வேதார்த்த சங்கிரகம் அவ்வளோ சககரிக்கிறது உபனிஷத் அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது. அதனுடைய சககாரத்துல மட்டும்தான் உபனிஷத் பாஷ்யக்காரர் கூட ஸ்ரீபாஷ்யம் வேதார்த்த சங்கிரகம் இத்தியாதி கிரந்தங்களுடைய சககாரத்துல தான் உபனிஷத்னுடைய அர்த்தங்களுடைய வியாக்கியானத்தை சாதிச்சிருக்கார். அந்த மாதிரியாக சாமவேதத்தினுடைய சாமவேத சஹஸ்திர சாகோ சாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம் என்று சொல்லக்கூடிய திராவிட வேத சாகரமான திருவாய்மொழியை நமக்கு அனுகிரகிச்சவர் இந்த வகுலாபரணர் என்கிற நம்மாழ்வார். ஷடகோபர் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீ ஷடாரி சாதிச்சுக்கிறது இவர் இது இவருடைய திருவடியை தான். அதனால அவருக்கு ஒரு வசந்த ஸ்தானம், பிரணமாமி மூர்த்தனா அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா மாதா பிதா யுவதயா தனயா விபூதிஹி சர்வம் எதேவ நியமேன மதன்பயானாம். அந்த மாதிரியாக இந்த நம்மாழ்வானவர் நம்மாழ்வாரானவர் நமக்கு உபனிஷத் அர்த்தங்கள் எல்லாம் சஹசிர சாபோ சாக்கோபனிஷத் சமாகமான அந்த சாமவேத சாக்கைகளுடைய எல்லா அர்த்தத்தையும் இப்ப சாந்தோக்கிய உபனிஷத்தை எடுத்துதான் அநேகமாக சத்வித்யாதி சத்வித்யை தஹர வித்யை எல்லா முக்கியமான வித்தைகள்லாம் பிருஹதாரண்யக்கம் சாந்தோக்கியம் இதுலயே அடங்குறது. அந்த சாமவேதத்தினுடைய உபனிஷத்தான அந்த சாந்தோக்கிய பிரபுத்தி அநேக சாக்கைகள் இருந்திருக்கு, அநேக சாக்கைகளினுடைய உபனிஷத் சஹஸ்திர சாக்கோபனிஷத் அதனுடைய ஒரு சமாகமம் தான் இந்த திராவிட வேத சாகரம் அப்படின்றதாக. அதனுடைய சமாகமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் எல்லாம் எங்க மீட்டாருதோ, சோ எல்லா வேத வாக்கியங்களும் எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் எந்த அர்த்தத்தை சொல்லணும்னு வருதோ எப்படி அப்ரோச் பண்ணணும்னு வருதோ அதை மாதிரி அப்ரோச் பண்ணி அது மாதிரி தத்துவத்தை அந்த தத்துவத்தை நமக்கு கொடுத்தவர் நம்மாழ்வார். அதுவும் பிரத்யக்ஷத்தா சாட்சாத்காரம் பண்ணி மற்றவாழ்லாமும் சாட்சாத்காரம் பண்ணும் அளவிற்கு அதுல வந்து இல்லாத தத்துவங்கள் இல்லை. அவதார ரகசியங்கள் ராமாத்திய அவதார விசேஷங்கள் எல்லாத்தையும் அங்க ரொம்ப அற்புதமாக தான் சாட்சாத்கரிச்சு சாதிக்கிறார். அதுவும் சட்டகோபர்ன்ற சுத்தசத்துவமயமான சடம்ன்ற வாயுவை கோபிச்சுண்டு அந்த சடத்தை கோபிச்சதுனால அவருக்கு சடகோபன் வேற எல்லாரும் சடகோபன் எழுதுறது சடகோபன் எழுதுறது. ஏன்னா வித பராச்சரணையும் கெடுத்துட்டா சடகோபனையும் ஸ்பெல்லிங்ல கெடுத்துட்டா அழகா அதை புரிஞ்சுட்டு எழுத மாட்டேன்றான். நம்ம சொன்னோன்னா ப்ராப்பர் நவுன்ஸ் சொன்னு வி கேன் டூ ஹவர் அப்படின்றான். என்னவோ ஜனங்கள் அது வந்து ஒரு ஒரு நம்ம நிந்த பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. அதனுடைய சாரம் போயிடுறதே அதனுடைய ஒரு சட்டகோபகா அப்படின்னு என்ன அழகான திருநாமம். நார்த் இந்தியாவில் போனா என்ன சட்டகோபகான்னு ஒரு பேரா, என்னது இது, வி கே நாட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் அப்படின்னு சொல்றாவா.
இஸ்கா மத்லப் கியா ஹே அப்படின்னு கேக்குறா. நம்ம சொன்னோம்னா புரிஞ்சுக்கிறா, ஆனா அது அதை வந்து இன்னும் நம்ம வேண்டிய அளவுக்கு பிரச்சாரமே ஆகல திருநாம் அப்படின்னு அடியனுடைய எண்ணம், பர்சனலா அடியனுடைய அனுபவம். அந்த சடகோபகன்ற தாழ அவர் சடகோபன் ஒருத்தர், அவர் பாவம் அவர் ஸ்பெல்லிங் வந்து எஸ்ஏ டிஏ சட ஜி ஓபிஏஎன் சடகோபன் அப்படின்னு இப்பவும் போடுறார் அவர். பாவம் அது பராச்சரண காட்டிலும் பரவாயில்ல. பிரணமாமி மூர்த்னா மாதா பிதா யுவதயஹா, எல்லாமே அம்மா அப்பா ஆத்துல இருக்கிற ஸ்திரீகள், தனையா பெண்ணு, பெண்ணை தனியா சொல்றார். பெண் தவிர ஒரு ஆம்னா அந்த காலத்துல எல்லாம் அநேகமாக கூட்டு குடும்பங்கள், அதனால வீட்டுல இருக்கிற யுவதையான்னா மாட்டு பெண்கள். தனையா பெண், தனையாக அது தனையாக விபூதிஹி ஐஸ்வர்யங்கள், இது எல்லாமே எதிரான சட்டகோபர் தான். எதேவ நியமேன, அதுவும் நியமேன எப்பவுமே யாருன்னா அடியன் சட்டகோபன் அடியார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடியன் சட்டகோபதா. இப்பெல்லாம் அடியன் ராமானுஜதாசன்றது ரொம்ப சகஜமா இருக்கு, ஆனா அவரே அவாட்ல என்ன சாதிச்சுட்டு இருப்பாரு, என்ன சொல்லிட்டு இருப்பாரு, அடியன் சட்டகோபதாசன் அப்படின்னு சாதிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா அவரே ராமானுஜதாசன் அடியன் தன்னை சொல்லிக்க மாட்டாரான் அப்படினால. அதற்கு முன்ன வரையில் என்ன இருந்ததுன்னா சடகோபதாசன் சடகோபதாசன் தான் சர்வம் எதேவ நியமேன மது அன்வயானாம். அது யார், நாதமுனிகள் வம்சத்துல அவதரிச்ச யாமுனாச்சாரியர் சாதிக்கிறார். மது அன்பயானாம், எங்களுடைய வம்சத்திற்கு மது அன்பயானாம் நியமேன எதேவ சர்வம் சாதிக்கிறார். திவ்ய பிரபந்தத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஆத்யசனஹா குலபதேஹே வகுலாபிராமம், ஆத்யசனஹா குலபதேஹே, ஆத்யரான எங்களுடைய குலபதி, முதல் எங்கள் குலபதி. வியாசர் இருக்காரு சுவையின் பராசரர் இருக்காரு, அவளெல்லாம் விட்டுட்டு இவரை எங்க சாதிச்சார்னா, அதுக்கான காரணங்களை வியாக்கியானங்களை ரொம்ப அற்புதமா சாதிக்கிற அடியேனே இவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அது தப்பு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வியாக்கியானத்தையே நம்ம அவலம்பிச்சு சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறாரோ அதை தவிர அதிருப்தமான அர்த்தத்தை சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு சங்கல்பத்தோட அடியன் வியாக்கியானம் எதுவும் இதுக்கு தனியா சொல்லாம வெறும் பிரதிபதார்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆத்யசனஹா குலபதேஹே, ஆத்யரான குலபதி வந்து புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சுவாரஸ்யமா இந்த மாதிரி கிராமர் பாயிண்ட்ஸ புரிஞ்சுட்டோம்னா எத்தனையோ ஸ்லோகங்களை நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாம புரிஞ்சிடும். ஏதோ பெரிய பெரிய சப்தங்கள் எல்லாம் போட்டு சாஸ்திரங்கள்ல சாமானாதிகரண்யம் சமான விபக்திகத்துவம் பின்ன பிரவர்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விற்த்திஹி அப்படின்றதெல்லாம் தனித்தனியா சொல்லிட்டு போறா பாருங்க. அது எல்லாம் என்னடானா ஒண்ணும் இல்ல, சிம்பிள் விசேஷணங்கள் எல்லாம் ஒரு விசேஷம் விசேஷணம்னு இருந்ததுன்னா அது ஒரே விபக்தியில தான் இருக்கும், அதனால சாமானாதிகரண்யம் உண்டு. ஆத்யசேன்றதும் குலபத்தேகன்றதும் ஒரே விபக்தியில இருக்கு, ஆத்யரான குலபத்தின்னு அர்த்தம், அதுதான் சாமானாதிகரணம். என்ன ஆத்யர் யாருன்னா குலபத்தி தான் அப்படின்னு அர்த்தம். ஆத்யஹா யஹா குலபதி சஹா அப்படின்னு கூட நீ நீலோ கட்டஹா அப்படின்ற சாமான அதிக நீலஹா யஹா சஹா ஏவ கட்டஹா, அதுக்குள்ள அந்த நீலமா இருக்கே அது கட்டம் அப்படின்னு. கட்டத்திலேயே நீலகட்டம் ரத்த கட்டம் பீத்த கட்டம் இருந்தா வியாபத்தி பண்றதுக்காக நீலகட்டஹான்னு சொல்லுவா. அதனால நீலகட்டம் ஆனைய நீலம் கட்டம் ஆனைய, அப்பனா என்ன அர்த்தம், ஆனையான்னு போட்டா ரெண்டுமே சமான விபக்தியா மாறுறது பார்ப்போம். நீலோ கட்டஹான்னு சொன்னது நீலம் கட்டம் ஆனைய, நீலசிய கட்டசிய நீலே கட்டே வர்த்ததே, எல்லாத்திலையும் உடனே 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 அந்த விபக்தி மாறுறது பாருங்க. நீலே கட்டே நீலசிய கட்டசிய நீலாத்து கட்டாத்து நீலேன கட்டேன ஜலமாகரதி, நீலேன கட்டேன ஜலமாகரதி, ரெண்டுத்துக்கும் சாமானாதிகள். ஆத்யசன குலபத்தேகன்றதுலயும் ஆத்யசிய குலபத்தேகன்றதுக்கு சாமானாதிகள். சோ ரெண்டும் சமான விபக்தி அர்த்தாத் விசேஷண விசேஷ பாவாபன்னமான சப்தம். ஆத்யரான குலபதி ஆத்யசியன்றது விசேஷனம், குலபத்தேகன்றது விசேஷம். அப்படி குலபதி யார்றாங்க, குலபத்தேகே ஆத்யசன குலபதேஹே வகுலாபிராமம், அவருடைய அவருடைய அர்த்தமாச்சா, ஆத்யசிய குலபதேஹே அங்கிரியுகலம், அங்கிரியுகலம்ன்றதுதான் இங்க முக்கியம். அது அதுதான் இப்ப பிரணமாமி மூர்த்தனான்னு சொல்றதுக்கு விஷய வஸ்து, அதாவது மூர்த்தனா பிரணமாமி, எதை பிரணமாமி அதுக்கு விஷய வஸ்து எது அப்படின்னா அது ஸ்ரீமத் அது அங்கிரியுகலம்னு சாதிக்கிறார். ததங்கிரியுகலம்னு பாத்துக்கோ, அதுக்கு விசேஷம் ஸ்ரீமத்து ததங்கிரியுகலம். அங்கிரியுகலம்ன்ற சப்தம் நபும்சகலிங்கமான அங்கிரியுகலம், அதுக்கு ஸ்ரீமத்து ததங்கிரியுகலம், ஸ்ரீமான் ஸ்ரீமதி ஸ்ரீமத்து
அது ஸ்ரீமத்ன்றது நபும்சகலிங்கம், வகுலாபிராமம் அப்படின்னு. சோ இது எல்லாமே சமான விபக்தியா இருக்கு பாருங்கோ. அதனால இதுலயும் ஒரு விசேஷண விசேஷாபாவம், விசேஷபாவா பண்ணமான சாமானாதிகரண்யத்தோட சேர்ந்திருக்கிற வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி, அதை அதை அர்த்தம் வித்யா விபக்தி. வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம், அங்கிரியுகலம் அங்கிரேகே யுகலம், அதாவது இரண்டு, அதனுடைய இருமைன்னு அர்த்தம், அதாவது அதனுடைய இணை இணை அப்படின்னு சொல்றோம், இணையடி அப்படின்னு சொல்றோம், அது திருவடி, திருவடிகளினுடைய இணை ஜோடி. ஸ்ரீமத்து ததங்கிரி யுகலம், ஸ்ரீமத்து அது எப்படிப்பட்டதுன்னா அது அற்புதமான ஐஸ்வர்யத்துடன் கூடியது, ஐஸ்வர்யத்தை உடையது. எதுக்குடானா நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கா. ஸ்ரீமத்து ததங்கிரி யுகலம் வகுலாபிராமம், அதுல என்னன்னா திரு அதுல அர்ச்சனை பண்றதுனால, பிரதி தினம் அர்ச்சனை பண்றதுனால அதனுடைய அங்கிரியுகமானது, அங்கிரியுகலமானது வகுலாபிராமமா இருக்கு. வகுல புஷ்பத்தினுடைய, வகுல புஷ்பங்களுடைய ஒரு தொகுப்புனால அபிராமம், அத்தியுதம் அப்படின்னு அர்த்தம். வகுலாபிராமம் ஸ்ரீமத் வகுலத்தினால தொடுத்து, மாலை தொடுத்து திருவடியில சமர்ப்பிச்சிருக்கா. அந்த திருவடியில சமர்ப்பிச்சிருக்கிறதுனாலயே அது வகுலாபிராமம், வகுலேன அபிராமம், அபிராமஹா அபிரமயதி, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுத்துறது நம்மளெல்லாம். ரமய தீதி ராமம், அப்படிப்பட்ட ஸ்ரீமத்து ரொம்ப சோபையுடன் கூடியதான எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடமான அங்கிரியுகலம் அவருடைய சரணாரவிந்தத்தினுடைய துவந்தத்தை மூர்த்தனா பிரணமாமி, அதனே கரண கரண காரகமான தலையினால் சிரசால் வணங்குகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த வஸ்துதா இதை அனுபவிச்சு அர்த்தம் தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருந்தா சொல்லிட்டே இருக்கலாம், மனசுக்கு ஒன்றும் ஒரு ஒரு விதமான ஜாமித்தையே ஏற்படாது, போர் போர்னெல்லாம் சொல்லவே முடியாது. எத்தனையோ விஷயங்கள் போர் அடிச்சிடும், இந்த மாதிரி விஷயங்கள் போர் அடிக்கவே போர் அடிக்காது. மாதா அதெல்லாம் அதனுடைய ரசம் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். சுவா அது வந்து அது அந்த திவ்ய சூக்திகள்லாம் ஞாபகம் வரணும். ஆடி ஆடி அகங்கரின் எங்கும் நாடி நாடி நரசிங்காவின்னு வாடி வாடுமி வாணுதலே, ஒரு ஒரு பத்து கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ, மண்ணை இருந்து தொழாவி வாமனன் மண் இதுவென்னும் விண்ணை தொழுதவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும். அந்த மாதிரி அது நாயிகா பாவங்கள்ல பாடியிருக்க, வைத்திருந்தேழகம் தனிக்கோல் செலவு என்ன, ஒவ்வொரு பாசுரத்தையும் ஒவ்வொரு திவ்ய தேசத்தினுடைய எம்பெருமானையும் என்னவா சாட்சாத் கரிச்சு, எந்த எந்த அழகா பாசுரங்கள், மல்லிகை கமழ் தன்னலி இருமாலோ வன் குறிஞ்சி சேத வருமாலோ, என்ன பதிகங்கள், வார்கடா வருவியானமா மலையின் மறு பிணைப்பு வடலு துருட்டி, என்ன சப்த நயங்கள், என்ன ஒரு ஒரு காம்பீரியம் ஸ்லோகங்கள் பாசுரங்கள்ல காம்பீரியம், அந்த காம்பீரியம் குன்றாம நம்ம அதெல்லாம் நம்ம சேவிச்சுட்டு வந்தாக்க நம்மளுக்கு புரியும். மாதா பிதா யுவத்தையஸ்தனயா விபூதி என்ற ஸ்லோகமானது எவ்வளவு கம்பீரமா இருக்குன்னு. ஆனா அந்த அந்த அவ்வளவு காம்பீரியத்தையும் வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் கண் கொண்டு வந்து கண் முன்ன காமிக்கிறார். இது ஒரு நாள்ல முடிகிறதோ, ரெண்டு தடவையில முடிகிறதோ, ஆனா இத அக்ஷரஷா நம்ம வாசிக்கணும். வாசிச்சு அடியன் ஆனந்தப்பட போறேன், அதனால ஏற்படுற ஆனந்தம் உங்களுக்கும் கிடைக்கணும். அந்த மாதிரிதான் அடியன் இத ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு பாக்கியம், அது இந்த வீரவல்லி ரகுநாத சுவாமி அவர் மூலமாக கிடைக்கிறது. அத்த ஏன்னா யாரோ ஒருத்தர் இன்ஸ்ட்ருமெண்டா ஆறா, எத்தனையோ பேர் அடியனுக்கு என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு திருப்பங்களை கொண்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்டா ஆயிருக்கா, அதுல இந்த சுவாமியும் ஒருத்தர் ஆயிட்டாருட்டும். அத பராசர பிரபந்தாதபி வேதாந்த ரகசிய வைஷத்யாதிசய ஹேதுபூதைஹி சத்யா பரமாத்மனி சித்தரஞ்சக தமைஹி சர்வோபஜீவியைஹி உபபிரம்மணைஹி மதுரகவி பிரபுத்தி சம்பிரதாய பரம்பரையா நாதமுனேரப்யுபகர்த்தாரம் காலவிப்ரகர்ஷேபி பரமபுருஷ சங்கல்பாத் கதாச்சித் பிராதுர்பூய சாட்சாதபி சர்வோபனிஷத் சாரோபதேஷ்டாரம் பராங்குஷமுனி மாதா பிதா பிராதா இத்யாத்யுபனிஷத் பிரசித்த பகவத் ஸ்வபாவ திருஷ்டியா பிரணமதி மாதேதி என்று அவதாரிக்கை. அவதாரிக்கையிலேயே நம்மாழ்வாரை பத்தி அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். அப்படிதான் சொல்லணும் பாருங்கோ. அத பராசர பிரபந்தாதபி, பராசரருடைய பிரபந்தத்தை காட்டிலும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான பாசுரங்கள். வேதாந்த ரகசிய வைஷத்யாதிசய ஹேதுபூதைஹி
ஏண்டா பராசர பிரபந்தத்தை காட்டிலும் இதற்கு விசேஷம்னு சாதிக்க போறாரோ அப்படின்னு பார்த்தால் பராசர பிரபந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கச்சே தெரிஞ்சு விடுச்சு. பராசர பிரபந்தத்தை காட்டிலும் அப்படின்னாலே அது இது உயர்த்தின்னு சொல்லதான் போறார். வேற இந்த இந்த பஞ்சமிக்கு ஒரு வேற அர்த்தமே கிடையாது. பராசர பிரபந்தத்தை காட்டிலும் முறையில் சொல்லிட்டார், என்ன வேற என்ன சொல்ல போறார், இதுதான் சாதிக்க போறார் அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு மாதிரி அர்த்தம் கிடைக்க. ஆனா எப்படி வசதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கான காரணங்களை சாதிக்கிறார். வேதாந்த ரகசிய வைஷத்யாதிசய ஹேத்து பூதைஹி, எத்தனையோ பேருக்கு வேதாந்தத்துல வேதாந்த விஜயான சுனிச்சிதார்த்தாகனு ஆச்சாரியாலாம் வேதாந்த விஜயானத்தினால சுனிச்சிதமான அர்த்தத்தை தெளிவான அர்த்தத்தை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார். ஒரு விதமான சந்தேகங்கள் கிடையாது வாழ்க்கை. அதை எத்தனையோ கிரந்தங்களை சேவிச்சு, சுத்த பிரகாசிகாந்தமான கிரந்தங்களையும் பாவ பிரகாசிகையும் சேவிச்சு நிர்மலாந்த கரணாளாக இப்பவும் நிறைய அநேக சுவாமிகள் எழுதிருக்கா. அவள்லாம் உபன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு அற்புதமாக சம்பிரதாயத்தை வளர்த்துட்டு இருக்கா இல்லையா. இப்போ இப்பவும் பாக்குறோமே இதெல்லாம் எதுடா, இதெல்லாம் காரணம் எல்லாருக்கும் திவ்ய பிரபந்தமானது பரமோபஜீவியமா இருந்திருக்கு. அதனால வேதாந்த ரகசிய வைஷத்தியத்துக்கு அதிசயமான ஹேத்து பூதமாக அமைஞ்சிருக்கிற திருவாய்மொழி பிரபந்தம் அந்த ஹேத்து பூதைஹி அப்படின்றத பார்த்துக்கோ. அப்புறம் அது எங்க போய் சேர்றதுன்னு பார்க்கலாம். வேதா இது ஒரு ஒரு விசேஷணம், ஏன்னா இதுக்கெல்லாம் விசேஷம் ஒண்ணு வேணும். அதுக்கப்புறம் அந்த எல்லா விசேஷங்களுக்கும் பிரத்யேகம் அந்த விசேஷத்தோட சமானாதிகரண்யம். அதான் சமான விபக்தி கற்ப பிரயுக்தமானது. வேதா ஏன்னா நாலு இடத்துல சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு அழகா புரிஞ்சுன்னு போகும், எத்தனையோ விஷயங்கள் கிளியர் ஆயிடும். இந்த மாதிரி எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு, இந்த மாதிரி ரகசிய உத்காட்டனம் பண்ணிட்டோன்ன அவளுக்கு புரிஞ்சு கொடுத்தனா ஒரு தடவை, அப்புறம் யாருமே விடமாட்டா. எல்லாரும் சம்ஸ்கிருதம் வாசிக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சுடுவா லோகத்துல. இந்த சம்ஸ்கிருதத்தை தனியா பிரச்சாரம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லாம சாஸ்திரங்கள் மூலமாகவே அற்புதமான இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் வியாக்கியானத்தின் மூலமாகவே சம்ஸ்கிருதத்தை ரொம்ப பிரச்சாரம் பண்ண முடியும் நம்மளால. ஆனா அது ரெண்டும் டூ இன் ஒன். நம்மளுக்கு வேண்டிய சாஸ்திரார்த்தங்கள் கிடைக்கிறது, நம்மளுக்கு வேண்டிய சம்பிரதாய ரகசியார்த்தங்கள் கிடைக்கிறது, சம்ஸ்கிருத பாஷையும் நம்மளுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாயிடும். ஏன்னா ரொம்ப அனுகூலம் இல்லாம அவ வாசிக்கிறதுக்கே சிரமப்படுறா. அதை தவிர அது 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 இல்லாம போயிடும். இந்த கேட்டுட்டே இருக்கணும். ஆனா அதை என் முடிஞ்ச வரையில அதைதான் உத்தேசமா வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா உபன்யாசத்தை கேட்கறோம், நிறைய உபன்யாசத்தை கேட்கறோம், நல்லா இருக்குன்னு சொல்றோம், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு எல்லாமே. ஆனா அந்த உபன்யாசத்தினுடைய அந்தத்துல என்ன ஏதாவது நம்ம தெரிஞ்சுட்டோமான்னா, தெரிஞ்சுக்கிறதே இல்லை, அதை திருப்பி சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியல. அந்த அதுக்கான காரணம் நம்மளுக்கு சம்ஸ்கிருத பாஷையினுடைய பரிச்சயமானது விசேஷமாக ஏற்படாதது. அதையும் சேர்த்துட்டு போகணுன்றதுதான் அது என்னுடைய உத்தேசம். அதனால லேட் ஆனாலும் நீங்க சிரமப்படாதீங்க. மனசுக்குள்ள என்னடா அது வாட்டுக்கு சொல்லிண்டே போயிட்டு இருக்க வளவலான்னு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதாந்த ரகசிய வைஷத்யாதிசய ஹேத்து பூதைஹி, வேதாந்த ரகசியார்த்தங்களுடைய வைஷத்தியம். வைஷத்தியம்னா விஷதம், விஷதத்தவன். அதனால அர்த்தம்னா ரொம்ப விஸ்தாரமாக என்ன புரியறது. வேதாந்த ரகசிய ஏன்னா அதுவே ரொம்ப ககனம், நிகிதம் குஹாயாம்ன்றது வேதமே. உபநிஷத்தே என்ன சொல்றது, தத்துவம் நிகிதம் குஹாயாம், அது ரொம்ப குகையில வச்சிருக்கா மாதிரி பா, அது ரொம்ப கஷ்டம்பா, அதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றது. ஆனா அதை விஷதமா சொல்லக்கூடிய வைஷத்தியாதிசயத்துக்கு வேதாந்த தத்துவங்கள் ரகசியங்கள்லாம் விஷதமா நம்மளுக்கு புரியணும்னா அதுக்கு அதுக்கு அதிசய ஹேத்து பூதைஹி காரணமாக இருக்கக்கூடியவைகளான உபபிரம்மணைஹி வியாக்கியான பூதைஹி திரவிட பத்யைஹி அப்படின்னு அர்த்தம். அந்த தமிழ் பாசுரங்கள் அப்படின்னு அர்த்தம். பரமாத்மனி சித்தரஞ்சக தமைஹி, பரமாத்மாவிடத்தில் மனசு சந்தோஷப்பட்டு லயிக்கக்கூடிய லயிக்கும்படியாக செய்யக்கூடியவைகளான பாசுரங்கள். பரமாத்மனி சித்தரஞ்சக தமைஹி, அது ரொம்ப அழகான விசேஷம். ஏன்னா அந்த சூக்திகளை சேவிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நன்ன கண்ண பிராணி விண்ணோர் கருமாணிக்கத்த யமுதை நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பில் இட்டு திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கயிற்றால் புண்ணை மறைய வரிந்து என்னை போரவித்தாய்ப்புறமே. எவ்வளவு அழகா சாதிக்கிறார் பாருங்க. ஏன்னா நம்மாழ்வாருக்கு அவ்வளவு யோக தசையில் அவருக்கே சாட்சா்காரம், அவரே பகவான சாட்சா்காரம் பண்ணி அவ மற்றவர்களுக்கு நாதமுனிகளுக்கு சாட்சா்காரம் ஆகி இவர் பெருமாள் இவருக்கு சாட்சா்காரமாக இவர் நாதமுனிகளுக்கு சாட்சா்காரமாக அப்படி ஞானத்தை கொடுத்த அந்த சுவாமி நம்மாழ்வார்
சர்வோபஜீவியமான சித்தரஞ்சகதமமான பாசுரங்கள் என்ன அதுதான் அந்த சித்தரஞ்ச கண்ணபிரானின்ற பாசுரம் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ஹிதம் கொடுக்கும். நம்ம நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிற என்ன சுவாமி நீங்க இங்க அடையன ஒரு விதமா அனுப்பிச்சார்னா இங்க இந்த பிரகிருதி சம்பந்தம் அடையனையே மாத்திடும் போல இருக்கே. திவ்யமான திவ்ய சூரியான அடையன தேவதை அனுப்பிச்சு, ஆனா இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு போனா பிரகிருதி சம்சர்க்கம் ரொம்ப சிரமப்படுத்துறது அப்படின்னு சாதிக்கத்துல அவருக்கு திருவுள்ளம். கண்ணபிரானை அந்த கிருஷ்ணனை எப்பவும் நான் மனசால தியானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லேன். ஆட அவர் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ரோச் பண்ண முடியலை அப்படின்னு நம்மாழ்வாரே சாதிக்கும். நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பில் இட்டு என்ன ஒரு உடம்புல போட்டுட்டு நம்ம அவருக்கே தியாத்தும் அத்தியந்த தூரம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன நிலவேன்னு பாருங்க. நடுவே ஒரு உடம்பில் இட்டு தின்னமழுந்த கட்டி, அதை வேற நன்ன புண்ண கட்டி வச்சிருக்காரு. உள்ளெல்லாம் புண்ணு தானே, ஒரு ஆக்சி ஒரு சாதாரணமா அடிபட்டா நம்மளுக்கு புரியறது நம்ம உடம்பு என்னன்னு, அவ்வளவுதானா அப்படின்னுட்டு அது அத புண்ணை மறைய வரிந்து தின்னமழுந்து பல செய்வினை வந்தயிற்றால் புண்ணை மறைய வரிந்து நிறைய என்னுடைய வினையின் இருக்கே அந்த வினையாகிற கயிறுகளால் கட்டி என்னை போரவித்தாய் புறமே புறமே போரவித்தாய். இந்திரியங்கள் எல்லாம் வச்சு அந்த இந்திரியங்கள் துவாரா வெளியிலதான் பாஹ்ய ஞானத்திலேயே ஒரு ஈடுபாட்டை உண்டு பண்ணுகிறாய். அது என்ன கியூரியாசி நம்மளுக்கு எல்லாம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லாம் பாவம், ஐயோ பாவம், ஏதோ பரவாயில்ல நம்ம ஏதோ அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு விட்டா அது அவாத்துல சமாச்சாரம், ஐவாத்துல சமாச்சாரம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போறோம், நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா எல்லாத்தையும் ஒரு கியூரியாசிட்டி, வேற வேற வேலையே இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம உட்காந்து சாதாரணமா கிரந்தங்களை பார்க்கலாம்ன்ற எண்ணம் வரணும் நம்மளுக்கு. ஒன்னும் இல்லாதவான்னு ஞானமே இல்லை, எதுவும் புஸ்தமே வாசிக்க தெரியல அப்படி இருந்தா கூட கேட்டு கேள்வி ஞானத்தினால எவ்வளவோ ஞானத்தை அவள்லாம் அதிகரிச்சிருக்கா பிராச்சீன காலத்தை, அதெல்லாம் பண்ணணும். அப்படி இந்த திவ்ய பிரபந்தமானது சித்தரஞ்சக தமைஹி பரமாத்மனி சித்தரஞ்சக தமைஹி, பரமாத்மாவிடத்தில் ஒரு மனசனுடைய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவைகளான சர்வோபஜீவியைஹி, எல்லோரும் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரான்ற விவாதம் இல்லாம சர்வர்களும் உபஜீவியம். இப்ப கூட சர்வோபஜீவியமா தான் இருக்கு, எல்லா சர்வரும் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கு எல்லா விஷயத்தையும். அது வந்து சர்வருக்கும் போய் சேரணும்னு பார்த்தா சர்வருக்கு போயிட்டு கிடச்சி. சர்வோபஜீவியைஹி என்ன உபபிரம்மணைஹி, உபபிரம்மணங்கள்னா வேத வியாக்கியானபூதைஹி அப்படின்னு அர்த்தம். உபபிரம்மணம்னாலே வேதார்த்த விசதீகரணம் அப்படின்னு, பரஸ்பர விரோதங்கள் இல்லாம வேதார்த்த விசதீகரணம் தான் உபபிரம்மணம். அது ஒரு விஷயம் சொல்றேன், உடனே சொல்லிடுறேன். உபபிரம்மணம் ஹி நாம அப்படின்ட்டு அநேகமாக ஸ்ரீபாஷ்யத்திலேயே வருது. சகல சாகாகதஸ்ய வாக்கியஸ்ய அல்பபாக ஸ்ரவணாத் துரவகமத்வேன தேனவினா நிச்சய அயோகாத் உபபிரம்மணம் அப்படின்றதாக எல்லா சாக்கைகளுடைய அர்த்தமும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால துரவகமும் அதே மாதிரி புரிஞ்சுக்கவும் முடியாது. அது இல்லாம அதாவது இந்த எது இல்லாம புரிஞ்சுக்க முடியாதோ அதுதான் இந்த உபபிரம்மணம்ன்றது. அது 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 ஒன்று இல்லாம இன்னொரு இடத்துல சாதிக்கிறார், வேதார்த்த விசதீகரணம் உபபிரம்மணம் செ ஸ்ருதி பிரதிபன்னசிய, இதான் முக்கியமான விஷயம். உபபிரம்மணம் செ ஸ்ருதி பிரதிபன்னார்த்த விசதீகரணம் தச்ச விருத்தார்த்தத்தையா விருத்தார்த்தையா ஸ்மிருத்தியா நசக்கியத்தை கர்த்தும். விருத்தார்த்தத்தை சொல்லக்கூடிய ஸ்மிருதிகளால அதை பண்ண முடியாது. அதனால என்னென்ன ஸ்மிருதிகள் தான் ஒத்துக்கணும்ன்ற விஷயத்திலையும் நிர்ணயங்கள் பண்ணியிருக்கா பெரியவா. அதனால உபபிரம்மணம்னா ஸ்ருதி பிரதிபன்னார்த்த விசதீகரணம் அப்படின்னு, வேதத்துல இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் ரூபணம் பண்றது அப்படின்றது தான் உபபிரம்மணம். அப்படிப்பட்ட உபபிரம்மனை அது எப்படி பண்ண, மதுர கவி பிரபத்தி சம்பிரதாய பரம்பரையா நாச முனேரப்யுபகாரகம், இப்படிப்பட்ட உபபிரம்மணங்கள் மூலமாக மதுர கவியில ஆரம்பிச்சு சம்பிரதாய பரம்பரையா நாதமுனிக்கும் உபகார் என அந்த மதுர கவிகளுடைய கண்ணின் சுல்தாம்ப எத்தனையோ ஆவர்த்திகள் 10,000 மேல ஆவர்த்திகள் பண்ணிதான் இந்த நம்மாழ்வார சாட்சாத்கரிச்சார். அதனால நாதமுனேரப்பி சம்பிரதாய பரம்பரையா மதுரகவி பிரபுத்தி சம்பிரதாய பரம்பரையா
நாதவனேரப்பிபகாரகம், நாதவனிகளுக்கும் உபகர்த்தாரம், உபகாரம் பண்ணின உபகர்த்தாரம். கால விப்ரகர்ஷே பி, என்ன சுவாமின் 5000 வருஷம் வித்தியாசம் இருக்கே. அது நாதமுனிகள் காலம் என்ன, இப்ப சமீபத்தில் 1200-1400 வருஷம் முன்னதானே சுவாமின், அவருடைய காலம்ன்றது இன்னும் ரொம்ப பழசாச்சே சுவாமின். ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணாவதாரத்துக்கு 40 நாள் பின்னானேன் அப்படின்னு சாதிக்கிற மாதிரியாக, 40-20 நாட்கள் பின்னானேன்னு சாதிக்கிற மாதிரியாக, நாதம் அவருடைய காலமானது நம்மாழ்வாருடைய காலம் ரொம்ப மின்னியாச்சே சுவாமின் அப்படின்னு கேட்டாக்க, கால விப்ரகர்ஷேபி, காலம் ரொம்ப விப்ரகிருஷ்டமாக இருந்தால் தூரம் இருந்தாலும் கூட நடத்தும். சன்னிகர்ஷ சப்தத்துக்கு ஆப்போசிட் வேர்ட் விப்ரகர்ஷம். சன்னிகர்ஷம்னா கிட்ட, விப்ரகர்ஷம்னா தூர. கால விப்ரகர்ஷேபி பரமபுருஷ சங்கல்பாத்து கதாச்சித் பிராதுர்பூய, பரமபுருஷ சங்கல்பத்தினால் கதாச்சித் பிராதுர்பூய, ஏதோ ஒரு சமய விசேஷத்தில், அதாவது இவர் எப்ப தியானம் பண்ணி அதனுடைய பலனான சாட்சாத்காரத்தை அடைந்தாரோ அப்பொழுது, நம்மாழ்வாருடைய சாட்சாத்காரத்தை அடைந்தாரோ நாதமுனிகள் அப்பொழுது கதாச்சித் பிராதுர்பூய அவதரித்து, சாட்சாதபி சர்வோபனிஷத் சாரோபதேஷ்டாரம், சாட்சாத்தாக சர்வ சாட்சாத் அப்படின்னு சாதிச்சதுக்கு விஷயம் என்னன்னாக்க, யோக தசையிலே சாட்சாத் கிருத்தராகி நம்மாழ்வார் ஆச்சாரியரானார் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த அதர்வைஸ் ஆல்சோ அவர் வந்து இந்த ஆச்சாரிய ஸ்தானமானது அவருக்கு அந்த 6வது அடியனுடன் பதிகத்திலே கிடைச்சுடுத்து. ஆனாலும் சாட்சாதப்பி சர்வோபனிஷத் சார உபதேஷ்டாரம் பராங்குஷமுனிம், பராங்குஷர் என்ற அந்த நம்மாழ்வாரை மாதா பிதா பிராதா இத்தியாதி உபனிஷத் பிரசித்த பகவத் சுபாவ திருஷ்டியா, மாதா பிதா பிராதான்றதா உபனிஷத்தானது பெருமாளை கொண்டாடுறது. அது மாதிரி உபனிஷத் பிரசித்த பகவத் சுவாவம், அந்த அந்த மாதிரியான பகவத் சுவாவமானது இவரிடத்திலையும் இருக்கிறதுனாலே, என்ன தேவமேவ ஆச்சாரியம் உபாசித்த அப்படின்னு ஸ்ருதிகள் வேதங்கள் சொல்றதுனால, ஆச்சாரியரை தேவ பரமாத்மா போன்றே தியானிக்க வேண்டும், பிரசித்த பகவத் சுவாவ திருஷ்டியா, அவரிடத்திலே பகவத் சுவாவங்களை பார்த்து அந்த சுவாவங்களை உடையவரான அந்த நம்மாழ்வாரை பிரணமதி மாதேதி அப்படின்றதாக அவதாரி நான் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உபஜீவிய பிரபந்த நிர்மாண கிரமாதத்திர பராசர பராங்குஷ நமஸ்கார கிரமஹா, முதல்ல பராசரரை சொல்லி அப்புறம் பராங்குஷரை சொல்றதுக்கு காரணம் அந்த உபஜீவியமான பிரபந்த நிர்மாண கிரமா. அவர் வந்து விஷ்ணு புராணத்துல விஷ்ணு புராணத்தை உபஜீவிச்சுதான் வேதங்களுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். உபஜீவியமான அந்த நம்ம ஆசிரிக்க வேண்டிய பிரபந்தங்கள், உபஜீவியமான பிரபந்தங்கள், உபஜீவிய சப்தத்தை அவ்வளவு சுலபமா ஆசிரிச்சு அப்படிலாம் அர்த்தம் சொல்லி சின்னதாக்கிட முடியாது. அத ததுபஜி எது உபஜீவியைவ வேதார்த்தாக பிரதிபாத்தியந்தே, வேதார்த்தாக விசதீக்கிரியந்தே அஸ்மாபிஹி, எது உபஜீவியைவ வேதார்த்தாக அவகம்யந்தே, அப்படிப்பட்ட எதை எதை ஆசிரித்தால் மட்டுமே நமக்கு வேதார்த்தங்கள் புரியுமோ அப்படிப்பட்ட உபஜீவிய பிரபந்த நிர்மாண கிரமாத்து, உபஜீவியமான சர்வோபஜீவியம் அமிர்தம் வச்சசாதுஹானாம் அப்படின்றத ஆண்டாள் விஷயத்திலையும் சாதிக்கிறார் பாருங்க. உபஜீவிய சர்வோபஜீவியம் அமிர்தம், எல்லாருக்கும் தேவைதானே அமிர்தம், அமிர்தம் யாருக்கு வேண்டாம். அமிர்தம் எது லப்யேத கின் நகிருஷ்யேதமானவை, அமிர்தம் கிடைச்சா யாரும் சாப்பிடாதையா இருப்பான்னு கேட்கிறார். உபஜீவிய பிரபந்த நிர்மாண கிரமாத்து அத்திர பராசர பராங்குஷ, முதல்ல பராசரரையும் விஷ்ணு புராணத்துக்கு கர்த்தாவான சர்வோபஜீவியமான அந்த பிரபந்தம், ஏன்னா எதுக்கு விஷ்ணு புராணத்தையே எடுக்கிறார் பாஷ்யகாரர், வேற புராணங்களையே எடுக்கலையேன்னு எல்லாரும் கேட்பா, எனக்கு காலக்ஷேபத்திலையும் கேட்பா, சுவாமி எதுக்கு விஷ்ணு புராணத்தை மட்டும் எடுக்கிறார், ஏன் ஸ்ரீமத் பாகவதத்தை எடுக்கல, மற்ற புராணங்கள் எல்லாம் எதுக்கு எடுக்கல அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. அதாவது அது சர்வோபஜீவியமா இருக்கு, அது வேதார்த்த விசதீகரணத்துல ரொம்ப சாமர்த்தியத்தோட இருக்கு. தத்துவங்களை தத்துவேன எஸ் சிதச்சிதீஸ்வரர் நம்ம பார்த்தோம் அந்த ஸ்லோகத்துல, பராசரருடைய அந்த பிரயத்னத்தையும் அவர் எப்படி தத்துவஹித புருஷார்த்தங்களை ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார் அப்படின்றதையும் பார்த்தோம். பராசர பராங்குஷ நமஸ்கார கிரம, அதுக்கப்புறம் சர்வோபஜீவியமான கிரந்தம் நம்மாழ்வாருடைய சூக்தி தான், அதாவது திருவாய்மொழி தான் அப்படின்றதுக்காக அந்த அடுத்த கிரமத்துல, மாதா புத்திரஸ்ய பூயாம்சி கர்மாணி ஆரம்பத்தே யதா தஸ்யாம் து சுஸ்ரூஷா நித்யா பதிதாயாம் அபி என்று, அதே மாதிரி ஆச்சாரிய சிரேஷ்டோ குருணாம் மாதா இத்தியேகே, ரெண்டு விதமா நிர்வாகம் பண்ற, மாதான்னு எதுக்கு மாதாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் முதல்ல கொடுக்குறார் அப்படின்னாக்க,
மாதா அம்மா தான் புத்திரனுக்கு எல்லா விதமான கர்மாவளியும் ஆரம்பித்து வைக்கிறாள். ஏன்னா முதல்ல தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தை ஜீவிக்கிறதுக்கான காரியம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த குழந்தைய குளிப்பாட்டி அதுலேருந்து ஆரம்பிச்சு அதை சன்னாகம் பண்ணி 7 வயசு வளர்த்தாவிட்டுதானே அப்பா வந்து உபநயன சம்ஸ்காரம் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறார். இத்தனை சம்ஸ்காரம், அதுக்கு அவாந்தரமான எத்தனையோ சம்ஸ்காரங்கள் இருக்கு. நாமகரணாதி சம்ஸ்காரங்கள், வைதிகமான சம்ஸ்காரங்கள் இருக்கட்டும், ஒரு தேகத்தை சுத்திகரணத்துக்காக, சாதாரண சுத்திகரணத்துக்கான எல்லாவித வியாபாரங்களையும் ஆரம்பித்து வைத்து அந்த தேகத்தை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு ஒரு சுத்தி ஏற்படுறதுக்கு காரணபூத்தமான சரீர சுத்தியை பண்ணி வைத்து அவள் தயார் பண்ண, அதுக்கப்புறம் அப்பா வந்து அந்த சம்ஸ்காரம் பண்றேன், இந்த சம்ஸ்காரம் பண்றேன்னு ஆரம்பிச்சு அவர் பண்றார், பண்ணி வைக்கிறார் இல்லையா. அதுதானே கிரமம். நம்ம வந்து ஏன் இதை சொல்றேன்னா, அம்மா பண்ற, அம்மா அதை கவனிக்கிற அளவுக்கு அப்பாவுக்கு சிரத்த இருக்கான்னு பார்த்தாக்க, அம்மாவோட அப்பாவுக்கு, அப்பாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் அதிகம் சிரத்த இருக்கு. இவா ப்ரொடெக்ட் பண்ணி இவா ரொம்ப அற்புதமா அந்த குழந்தைய 7 வயசு வளர்த்தாக்க, அதுக்கப்புறம் அவர் வேதாத்தியனம் எல்லாம் பண்ணி வைக்கிறார், சாஸ்திராத்தியனம் எல்லாம் பண்ணி வைக்கிறார். அது பெரிய காரியம்தான் இருந்தாலும் அம்மா பண்ற காரியத்துக்கு ஈக்குவல் ஆகாது. தஸ்யாம் து சுஷ்ரூஷா நித்யா பதிதாயாமபி, பிரமாண வச்சனம் எடுக்கிறார். ஏன்னா அதனால பதிதையா இருந்தா கூட அவளுடைய சுஷ்ரூஷையானது நித்தியம் பண்ண வேண்டும் புத்திரன் அப்படின்றத இப்பெல்லாம் எங்கேயோ அனுப்பிச்சுடுறா பாவம், விருத்தாசிரமத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் அனுப்பக்கூடாது. அத வந்து பாருங்க, சுஷ்ரூஷா நித்யா பதிதாயாமபி தஸ்யாம் அப்படின்னு, பாபமே பண்ணியிருந்தால் கூட அவளை அம்மாவை நம்ம அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விருத்தாந்தம், எத்தனையோ உதாரணங்கள் அதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய சிரேஷ்டா குருணாம் மாதா, சரி, ஆச்சாரிய சிரேஷ்டரானவர் குருக்களுக்கு எல்லா குருணாம் மாதா, இருக்கிறதுக்குள்ளேயே ஆச்சாரிய சார்வபௌமரா இருக்கிறவர், அவர் குருக்கள்லாம் அம்மாவுக்கு துல்லியம் அப்படின்றதுனால நம்மாழ்வார இப்ப அம்மானு சொன்னதுக்கு காரணம் அதையும் சாதித்து சாதிக்கிறார். அவர் ஆச்சாரிய சிரேஷ்டரானபடினால அவருக்கு மாதத்துவம் வந்தது, அம்மாள்னு சாதிக்கிறோம் நம்ம சம்பிரதாயத்துல இல்லையா. அம்மாள் அம்மாள்னு யார, நிறைய நிறைய பேர் வந்து அம்மாள் அம்மாள்னா ஏதோ பொன்னாட்டி போல இருக்கு அப்படின்னு, ஸ்திரீ பாத்திரம் போல இருக்கு எப்படின்னு நினைச்சுன்றா பாருங்க. ஆனா அம்மா மாதிரி அது ஏதோ வேற காரணாந்தரத்தினால அம்மாள்னு வந்திருந்தாலும் நமக்கு நமக்கு இன்னைக்கும் அம்மாள்னு சொல்லக்கூடிய அதாவது ஆச்சாரிய சார்வபௌமரா எத்தனையோ சிஷ்யாளை உருவாக்கினவர் சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரியர். அதனால அவரையும் நம்ம மாதா அம்மாள்னு சொல்றோம். அந்த மாதிரி இவர் இவர் ஒரு மாதாவாகவும் நமக்கு ஆயிருக்கிறார். ஆச்சாரிய சிரேஷ்டோ குருணாம் மாதா இத்தியேகே பித்து சதகுணம் மாதா கௌரவேன அதிரிச்சதே, அப்பாவை காட்டிலும் அம்மா 100 மடங்கு அதிகம் கௌரவம் தரப்பட வேண்டியவள். பித்து சதகுணம் மாதா கௌரவேன அதிரிச்சதே, ஷீ இஸ் யூனிக் அப்படின்னா மாதா கௌரவேன ரெஸ்பெக்ட், இந்த ரெஸ்பெக்ட் அது அந்த அந்த ஒர்த்தினஸ் இருக்கே அது வந்து 100% அதிகம் அப்பாவோட அம்மாவுக்கு சாதிக்கிறார், பிரமாண வசனம் எடுத்து சாதிக்கிறார் இத்தியாதி. இதுதான் சுவாமி தேசிகனுடைய மகா பிரயத்னங்கள். இதெல்லாம் எங்கெங்கேருந்தோ அந்த காலத்துல, இப்ப வெப்பில தேடினாலே கிடைக்கல இதெல்லாம் எங்கேருந்து, அவர் எங்கேருந்து தேடினாருன்னு தெரியல. இப்ப இவ்வளோ சௌகரியமான காலத்துல நம்மளுக்கு கிடைக்கல, அவர் எங்கேருந்தோ எவ்வளோ வாசிச்சிருப்பார் இந்த விளக்க வச்சுண்டு கரண்ட் உண்டா என்ன உண்டு, எவ்வளவு சிறந்த இருந்தா முடியும், எவ்வளவு ஞாபக சக்தி இருந்தா முடியும், ஒரு ஒரு ரத்னத்தையும் பார்த்து எவ்வளவு பத்திரமா பார்த்துப்பான், ரத்னங்களை பாத்துக்கிற மாதிரி பிரமாண வச்சனங்கள் எல்லாம் அவெல்லாம் ஒரு ஒரு ரத்னமா கருதி இருக்கா, இல்லைன்னா இவ்வளவு நாள் வெல் ப்ரொடெக்டடா நம்ம கைவரல் வந்திருக்காது. பித்து சதகுணம் மாதா கௌரவேனா திருச்சதே இத்தியாதிஷு மாத்துர் கௌரவம் பிரதிபாதித்தம். ஏன் இந்த இந்த கிரந்தங்களுக்கு எல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எல்லாம் ஷேர் ஆகி கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏவம் மாதா பஸ்திரா பித்துஹு புத்திரஹா எஸ்மாத் ஜாத சயேவ சஹா இது பிதாபி பிரசித்த கௌரவஹா. அந்த மாதாவோ அந்த பிதாவோ பர்த்தாவோ யாரிடத்துலேருந்து உண்டானாரோ அவர் வந்து பூஜ்யர் தானே, அதனால அப்பாவும் பூஜ்யர் தான். அந்த மாதாவே உருவானத்துக்கு காரணமானவர் மறுபடியும் பிதான்றதுனால பிரசித்த கௌரவஹா பிதாபி பிரசித்த கௌரவஹா, அதனால மாதாவுக்கு அப்புறம் பித்ருஸ்தானமும் கொடுத்துட்டார் நம்மாழ்வாருக்கு அப்படின்றதுக்காக ஒரு பிரமாண வச்சனை எடுக்கிறார். மாதா பர்த்ரா பர்த்தா பித்து புத்திரா பர்த்தான்னு இருக்கணும், அது பஸ்திரான்னு
என்ன அர்த்தம் இருக்குன்னு நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். மூலத்திலேயே அப்படிதான் இருக்கு, பர்தான் இருக்கும் முக்கலம் அப்படின்னு அடிக்க இப்ப நினைக்கிறேன். அது இல்லைன்னா பஸ்திரான்னு இருந்தா என்ன அர்த்தம்னு பாக்கணும். பர்தானே இருக்கட்டும், இப்ப சார் மாதா பர்தா பிது புத்திரா யஸ்மாத் ஜாத்தா சைவசா, யாரிடத்துல இருந்தா இவர்கள்லாம் உண்டாரோ அவர் அப்பா, அதனால அவரும் பிரசித்த கௌரவான்னு இந்த பிரமாண வச்சனத்துக்கு இப்ப சத்தியத்துக்கு அர்த்தம் வாங்கி. யுவதயஷ்ட எத்ரானுகூல்யம் தம்பத்தியோ ஸ்ரீவர்கஸ்தத்ர வர்தத்தே, எங்க வந்து ஆனுகூல்யம் பத்தி பத்னிகளுக்குள்ள தாம்பத்தியத்துல ஆனுகூல்யம் இருக்கோ அங்க திரிவர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம அர்த்த காமங்கள் சித்திக்கின்றன அப்படின்னு தர்மார்த்த ஹே காம ஹேதுதயா உக்தாக யுவதையா, எங்க யுவதையான்ற சப்தத்துக்கு மாட்டு பெண்கள்னு அர்த்தம், பிள்ளைகள் மாட்டு பெண்கள், இவாள்லாம் ஏண்டா இவாளுக்கு இவாளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதெல்லாமும் நம்மாழ்வார் தான். ஏன்னா அந்த உபகரணமா இருந்து தர்மார்த்த காமங்கள் போன்ற புருஷார்த்தங்கள் கிடைக்கிறதுக்கு ஹேத்துவா இருக்கிறதுனால அவர்கள் அந்த யுவதிகள்லாம் அதாவது பாகவதைகளா இருக்கணும். எதுக்குடா ஒரு ஆத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறோம் அப்படின்னாக்க அங்க போயிட்டு தனத்தை அதிகமாக்குறதுக்கு நிறைய என்ஜாய்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து மற்றபடி ஃப்ரீயா இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து யாருடைய அதீனமாகவும் இருக்கக்கூடாது தனி குர்த்தனம் பண்றதுக்கு போகல. வஸ்துதக ஒரு சாஸ்திரார்த்தங்களை தெரிஞ்சுண்டு யாருன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்க எப்படி கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு பார்த்தாக்க அந்த யுவதையாகன்ற சப்தத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஆனுகூல்யம் எதுக்குடா ஆனுகூல்யம்னா பகவத் கைங்கரியத்துக்கு ஆனுகூல்யம் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா வேற என்ன ஆனுகூல்யம் வேணும் லோகத்துல. எத்ர ஆனுகூல்யம் தம்பத்தியோஹோ திரிவர்கஸ்தத்ர வர்த்ததே, சாஸ்திரோக்த ரீதியாக நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு யாக யஜ்ஞாதிகள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு புருஷனுக்கு பத்னியாக இருந்து எல்லா விதமான அந்த மாதிரி யாரும் இல்லை அதனால நாங்க அப்படி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆனா யாரோ எந்த ஒருத்தரையும் அது அவரை அந்த மாதிரி பண்ண வச்சு நாம அவளுக்கு அனுகூலமா இருக்கணும், அதுதான் வந்து ஒரு ஸ்திரீகளினுடைய முக்கியமான கர்த்தவியமாக சாஸ்திரங்கள் சொல்றது. ஏன்னா ஸ்திரீ தர்மத்தை சொல்லுங்கோ, எங்களுக்கு ஸ்திரீ தர்மத்தை சொல்லுங்கன்றா, ஸ்ரீ தர்மத்தை சொல்ல ஆரம்பிச்சா இதெல்லாம் ஓல்டன் திங்ஸ், நம்மள இந்த காலத்துல கொத்து வராது சுவாமின்னு அதுல அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லையா. நான் அப்படி என் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறேன், பிராக்டிக்கலி எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அவ நினைக்கிறா. அவஸ்துதா இப்படிதானே சாஸ்திரம் சொல்றதுன்னு நம்ம நினைக்கிறோம். யுவதயா ஏன்னா அதுக்காக தான் பிரார்த்திக்கிச்சே என்ன சொல்றார், நாம் மதியம் ச நிக்கிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம். என்ன ஸ்லோகம் பாருங்க, என்னையும் என்னை ஆசிரியிச்ச சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாத்தையும் உன்னுடைய உபகரணமாக உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக ஸ்வீகாரம் பண்ணிக்கோ நீயே பெருமாளே. ஏன்னா இதெல்லாம் மததீனம் இல்லை, இப்ப அடியனுடைய அதீனமா இருந்ததுன்னா அடியன் வந்து ஒருத்தரை பார்த்து சொல்லலாம் இந்த கைங்கரியம் எல்லாம் பண்ணும் போன்னு. நம்மளே நம்மளுடைய அதீனமா இல்லாத சமயத்துல நம்மளை ஆசிரியிச்சவாள் நம்மளுடைய அதீனமா இருப்பாளான்றது முடியாத காரியம். ஆனா அதையும் பெருமாளத்திலே பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். ஏன்னா மாம்மதியம் சனிக்கிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரிய உபகரணம் வரத ஸ்ரீகுரு ஸ்வயம் ஸ்வயம் ஸ்ரீகுரு, அதர்வைஸ் நாட் பாசிபிள். கிளியரா நம்மளுக்கு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கூட அந்த ஸ்வயம்ன்ற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஏன்னா அவ்வளவு மீனிங் அந்த காலத்துல இருந்தவாளுக்கு ஸ்வயம் ஸ்ரீகுரு அப்படின்றதுக்கு அந்த அர்த்தம் கிடைக்காத கூட போயிருக்கலாம். ஏன்னா எல்லாரும் அனுகூலமா இருந்திருப்பா தாம்பத்தியத்துல, பகவத் கைங்கரியத்துக்காக தான் நம்ம போறோம்னு தெரிஞ்சுட்டே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாள். இப்ப அந்த மாதிரி தத்துவமே போயிடுத்து. இப்ப அப்படி என்ன சொன்னக்க அப்படி ஏற்கனவே 100 இயர்ஸ் பேக் தள்ளுவா, இப்ப எல்லாம் இன்னொரு 1000 வருஷம் தள்ளி விட்டுருவா. அந்த மாதிரி பரிஸ்தியில இப்ப இருக்கிற அர்த்தத்தை சொல்லணும். இது என்ன கிரந்தம் 700 வருஷம் ஆயிடுச்சு இந்த கிரந்தம் எழுதி, அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும்னா அப்படியே இப்படிதான் சொல்லியா. யுவதயா எத்ரானுகூல்யம் தம்பத்தியோ ஸ்ரீவர்கஸ்தத்ர வர்த்ததே தர்மார்த்த காம ஹேதுதயா உக்தாக யுவதயா தனையாக சந்தரிசனாதிபீதி ஆஹ்லாத ஹேதவா தனையாக தனு விஸ்தாரேன்னு தாத்து. என்ன நம்மளுடைய சந்தோஷத்தை விஸ்தாரம் பண்ணுபவர்கள் சந்தர்ஷனாதிபிகி, அதான் பார்த்த உடனே பார்க்கச்சியே சந்தோஷம் ஏற்படுறதுன்னா புத்திரனை பார்த்துதான் சந்தோஷம். தனையாகா அதான் புத்திரன் புத்திரி இவாளை பார்த்துதான் அத்தியதிகமான சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு லோகத்துல ஏற்படுறதுன்னா புத்திரன் புத்திரிகளால ஏற்பட்ட சந்தோஷம். யுவதையா தனையாகான்ட்டு அர்த்தஸ்தானம் சந்தர்ஷனாதிபிகி ஆஹ்லாத ஹேதவஹா, பார்த்த உடனே சந்தோஷம், பார்த்த உடனே சந்தோஷம். அது கூட எங்களுக்கு நம்மாழ்வார் தான், எங்க புத்திரால காட்டிலும் நம்மாழ்வார் தான் புத்திரர் எங்களுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரிடத்துல ஒரு ஆதராச்சு சந்தர்ஷனாதிபீர் ஆஹ்லாத ஹேத. இப்ப
இப்போ சில குழந்தைகளை பார்த்தா யார் குழந்தையா நம்ம குழந்தை மாதிரியே நம்ம நினைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய விசேஷமான குழந்தைகளை பார்த்தா தோணும். யார் குழந்தையா இருந்தேன் லோகத்துல யார் இவாளோட பேசலாம் அவளோட பேசலாம் அப்படின்னு என்ன ஏற்கனவே உனக்கு தெரியுமா அப்படி நம்ம மனசு நன்னா இருந்ததுன்னா யாரோட வேணா எப்ப வேணாலும் பேசலாம். அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு ஏன்னா எல்லாரையும் பாகவதால பாக்கச்ச அடியன் தாசன் அப்படின்னு சொன்ன அடியன் தாசன் என்ன தெரியுமா முகன்றார் ஆச்சரியமா இருக்கு. நீர் செவ்வேடக்கானில் நெடுமாலடியார் என்றோடும் அப்படின்ற கிரமம் எல்லாம் போய் அடியன் தாசன் சுவாமி திடீர்னு என்ன வந்து அடியன் தாசன் என்ன தெரியுமா அவனுக்கு என்னமோ நம்ம இவர்ல எதையோ வாயின் போக வந்த மாதிரி நினைச்சுன்றா இல்லையா. லோகத்துல வந்து சாதாரணமா அடியன் தாசன்னா ஒரு திருமணிட்டு ஒருத்தர திடீர்னு பார்த்தோன்னா ஒருத்தர கை கூப்பணும்னு தோன்றதோ இல்லையோ அது வச வச தோணணும் அடியன் எல்லாருமே அடியன்ற நீர் ரொம்ப பெரியவரா இருக்கே வெங்கிட்ட வந்து அடியன்ற இதெல்லாம் வந்து சம்பிரதாயத்தினால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். சின்ன குழந்தைய பார்த்து கூட அடியன்னு சொல்லலாம் அது அந்த பாவனை வரணும். அந்த பாவனை வருது எதிர இருக்காளுக்கு வரலன்னா நம்மளை பார்த்து கிண்டல் ஆயிடும் அது. அதனால ரொம்ப ஜாகிரதையா இந்த பாகவத தத்துவம் பாகவத தத்துவம் புரிஞ்சவாளோட மட்டும்தான் நம்ம விவகாரம் பண்ணணும். அதுக்குதான் வச்சிருந்தா பிராச்சீனத்துல ஏன்னா அத்ய பிரபிருத்தி ஹே லோகா யூயம் யூயம் பயம் பயம் அப்புறம் பயம் து கிங்கரா விஷ்ணோ யூயம் இந்திரிய கிங்கராக இப்படிலாம் சொல்லி தான் விலகுவான். ஏன்னா விலகிறதுன்னா அவ ஏன் விலகிறான்னு பாக்கணும். எதுமோ நான் வசத்தி நீ மட்டும் நினைச்சிருந்து அவ விலகல அவ விலகிறதுக்கு காரணம் பாகவத தத்துவம் புரிஞ்சின்றவாழ்டத்துலயே சமயத்துல சிரமம் ஏற்படுறது. அப்படி புரியாத வாழ்டத்துல போய் நம்ம ஏதாவது பேசிட்டோவா அர்த்தம் புரிஞ்சுக்காம விபரீதமா அர்த்தம் புரிஞ்சிருந்தாள்னா என்ன பண்றது அது அநேகமா நடக்கிறது. நம்ம ஒரு அர்த்தத்துல சொல்லுவோம் அவ ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுப்பா அது அதுக்கு அவ கண்ணு காது எல்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவாளோ இல்லையோ அந்த மாதிரி ஆனுகூல்யம் இருக்கணும். அதே மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்துற சம்பந்தங்கள் நம்மளுக்கு வேணும். அதுதான் பாகவத சம்பந்தம்ன்றது வசத்தி தனையாக தனையாகனா சந்தர்சனாதிபிராக்களாதே எல்லாருமே நம்மளை பார்த்த உடனே நம்மளுக்கு யாரை பார்த்தாலும் நம்மளவளாவே தோன்றும் அது. அதுவும் நம்ம வெளி வெளி தேசத்துல இருக்கும்போது அது எனக்கு தெரியறது புரியறது ஒரு 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 ஸ்ரீ வைஷ்ணவாவை பார்க்க மாட்டோமோன்னு இருக்கும். ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் கொண்டு ஒருத்தனை விட்டுட்டா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான் அப்படின்னு அடைய நினைக்கிறேன். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான். ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி குஜராத்ல அடையன் போன உடனே கூட யாரனா ஒரு தமிழ்காரா கிடைக்க மாட்டாளா யாரோ ஒருத்தன் தமிழ் பேசுறவன் கிடைக்க மாட்டானா அப்படின்னு அவனோட நன்னா பழகணும்னு நினைப்பேன். அவ என்ன நினைப்பா அப்படின்றது அது விஷயம் வேறு. அத அதாவது அப்ரோச்ன்றது அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கணும். தனையாகா ஏன்னா இல்லைன்னா பிள்ளைகளே கூட அசுவாரஸ்யமாயிடுவா. அவ பகவத் கைங்கரிய பாராயணாளா இருந்தால் மட்டும்தான் அந்த பிரீத்தியானது வளருமே தவிர இல்லைன்னா தாம்பத்தியத்திலையும் சரி புத்திராதிகள் சம்பந்தமும் சரி கெட்டு போறதுக்கான காரணம் என்னன்னா பகவத் கைங்கரிய பாராளாக அவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்படின்னாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால ரொம்ப முக்கியம் அது 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 அந்த விஷயத்துல வண்டி ஒரு விதமான ஒரு நிர்பந்தத்தோட பண்ணிக்கணும். நம்ம எல்லாரும் பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு வரும் அவ்வளவுதான் அது முக்கியம். அது இதெல்லாம் கவனம் இதெல்லாம் கவனம் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறவாளை நம்ம கிரியேட் பண்ணணும் சம்பிரதாயத்தை அந்த அதுதான் முக்கியம்னு சொல்லலை நம்ம. அவளுக்கும் புரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா படிப்புகள்லாம் சுமையான கல்விகள் சூழ வந்திருக்கு. இப்போ அந்த சுமையான கல்விகள் படுத்துற பாடு அது சுமைன்னு ஏன் சொன்னார்ன்னு இப்ப வாடி எனக்கு நல்லா புரியுது. சுமையான கல்விகள்னு சொல்லலாமா ஏன் சுமையான கல்விகள்னு சாதிச்சார் அப்படின்னா அன்வான்ட் திங்ஸ் போன் இஸ் வாட் சுமை அது டெஃபினெட்லி அன்வான்ட் அந்த மாதிரி விஷயங்களை படிச்சுட்டு அவ்வளவு படிச்சும் கடைசியில வேலை கிடைக்காம ஏதோ சாதாரணமா 5000-10000 உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஏன்னா படிப்பையும் சரியா படிக்கலன்னா எந்த படிப்பையும் சரியா படிக்கலன்னா உத்தியோகம் போகாது. ஏதோ சாதாரண அதுக்கான உத்தியோகம் இல்லாம வேற ஏதோ உத்தியோகத்துல இருப்பான் இல்லையா. அந்த மாதிரியாக நம்ம சுமையா ஆயிடக்கூடாது. எதுவும் எதுவுமே சுமையாயிடும். அந்த சுமையாகாம பாத்துக்கணும்னா பகவத் கைங்கரிய நிஷ்டாளா இருந்தா மட்டும்தான் எதுவுமே சுமையாகாது. யார்த்தால எந்த உடனே பகவன் நாமஸ்மரணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுத்துனாக்க அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸும் ரொம்ப அற்புதமா இருப்பா. ஏன்னா அது அது அதுதானே முக்கிய உத்தேசம். அந்த உத்தேசத்தை விடைச்சதான் நம்மளுக்கு ப்ராப்ளங்கள் எல்லாம் கிரியேட் ஆகும். ஏன்னா செல்ஃபிஷா எப்போ ஒரு காரியம் பண்றோமோ செல்ஃபிஷா காரியம் பண்ணச்சா ஆட்டோமேட்டிக்கலா எல்லாரும் விலகிடும். அதனாலதான் நம்ம கைங்கரியவாளா இருக்கணும் முதல்ல. தனையாக அசமர்த்தாவஸ்தாயாம் சங்கட்சகாக
புன்னாம்னோ நரகா திராதாரகா அப்படின்னு சொல்ற விசேஷங்கள்லாம் கூட சுவாமி நம்மாழ்வாருக்கு பொருந்தும். நம்மளுடைய அசமர்த்த அவஸ்தாயாம் உபாயாந்திர ரஹிதமாக நம்ம பகவத் பிராப்திக்கு தடமாறின்னு இருக்கிற சமயத்துல நம்மாழ்வாருடைய ஸ்ரீ சூக்திகள் ரொம்ப ஹிதமா இருக்கும், பரமஹிதமா இருக்கும். அசமர்த்த அவஸ்தாயாம் சம்ரக்ஷகாக நம்மளை காப்பாத்துறதாக இருக்கும் அவருடைய ஸ்ரீ சூக்திகள். புன்னாம்னோ நரகா திராதாரகா புத்து புன் புத்துன்னு ஒரு நரகம், அந்த நரகத்துல இருந்து நம்மள பரித்ராணம் பண்றா அப்படின்றதுனால புத்திரஹான்ற திருநாமம் பேரானது பிள்ளைகளுக்கு வந்திருக்கு. குழந்தைகளுக்கு புத்திரஹான்னு பையனை சொல்றோம். எதுக்குடானா புன்னாம்னோ நரகா திராத்தி அப்படின்ற நரகத்துல இருந்து அவ பரித்ராணம் பண்றாள்ன்றதுனாலே அப்படின்றதுனால தானே புத்திரன்னு சொல்றோம். அந்த புத்திரத்துவமும் நம்மாழ்வாருக்கு எப்படிதான் இருக்குன்னாக்கா அவருடைய ஸ்ரீசூக்திகள் நமக்கு எல்லா விதமான நரகத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நமனும் முக்கலனும் பேச நிறையில் நின்றார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பின்ற, அதாவது அந்த திருநாமங்களை அத்தனை திருநாமங்களை சாதிக்கிறார். பன்னெண்டு திருநாமத்தையும் சேர்த்து கேசவன் தவர் பாசுரம் அதிகம், அந்த பதிகத்துல மட்டும் ஒரு பாசுரம் அதிகம், பன்னெண்டு பாசுரம், மற்றதெல்லாம் பதினொன்று, அதுல ஒண்டி பன்னெண்டு, பன்னெண்டு பதிமூணு, பன்னெண்டு பாசுரத்தினால பன்னெண்டு நாமங்களுக்கு கேசவாதி நாமங்களுக்கு பாசுரங்கள். என்ன அற்புதமான ரசம் தெரியுமா, அதெல்லாம் சேவிச்சிங்கன்னா ஒரு தடவை சேவிச்சா மறுபடியும் நம்மளால சேவிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா அது வந்து அதுக்கு மென்டல் நெசசிட்டி வந்து கிரியேட் ஆயிருந்திருக்கணும் ஏற்கனவே. எம்பிஏ பண்றவாளுக்கும் எம்சிஏ பண்றவாளுக்கும் என்ஜினியரிங் பண்றவாளுக்கும் லா படிக்கிறவாளுக்கும் டக்குன்னு இதெல்லாம் புரிஞ்சிடாது, கஷ்டம். இதெல்லாம் படிச்சுட்டு கூட அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 60-70 வயசுல எல்லாத்தையும் ஆடி அடங்கி அன்னைக்கு புரியும். அன்னைக்கு புரியறது இன்னும் சீக்கிரமே புரிஞ்சா எவ்வளவு நன்னா இருந்திருக்கும் அப்படின்னும் அன்னைக்கே புரியும். அதனால அது எல்லா விதமான நரகத்துல இருந்து காப்பாற்றக்கூடியதாக அமையறது இத்தனை திருநாமங்களை சொல்றதுனாலே. அதுல எவ்வளவு திருநாமம், மணிவண்ணன் நாமமே அவளன்னு அழகான பதம் மணிவண்ணன், வண்டுவராவதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வலையுளே என்ன சொல்லிட்டே இருக்கலாம். சாதம் சாப்பிடறது கூட அவசியம் இல்லை இந்த லோகத்துல. வஸ்துதா அவ்வளவு அவ்வளவு அழகான பாசுரங்கள். அபித்யாத் ச குலேஸ்மாக்கம் சர்வபாவேன யோ ஹரின் பிரயாயா சரணம் விஷ்ணு தேவேஷம் மதுசூதனம். ஆஹா எப்படி ஆஸ்போட்டயந்தி பிதரா பிரநிருத்தியந்தி பிதாமகா வைஷ்ணவோ நுலே ஜாத்தா சன சந்தாரயிஷ்யதி இத்யாதிபிஹி ஸ்வகுணேன பித்ருபங்கேரபி நிர்ஸ்தாரகாஹ பிரசித்தாஹ. அற்புதமான பிரமாணத்தை எடுக்கிறார். அபி சியாத் குல அபி சியாத் ச குலே, ஏதாவது ஒரு குழந்தை அந்த மாதிரி நம்ம நம்ம வம்சத்துல பிறக்குமா? எல்லா மாதாக்களும் ஆசைப்படுறது சுவாமி தேசிகன் மாதிரி ஒரு ஒரு குழந்தை நம்ம பாட்டுல வந்து பிறக்குமா? கிருஷ்ணரே அவதரிப்பாரோ நம்மளுக்கு, இந்த எண்ணத்துலதான் எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அபி சியாத் ச குலே அஸ்மாக்கம், ஏன்னா மாத்ரு வர்க்கம் அவ்வளவு க்ஷீணமாகல இன்னும் நம்ம தேசத்துல இருக்கு. பாவம் வாசிக்கிறதுனால ஏதோ ஒரு அகங்காரம் வந்துடுது, ஆனா புரிஞ்சுட்டாள்னா அவ்வளவு நல்லா புரிஞ்சுருவா. அதுக்கு மேல அவளுக்கு வந்து அடி எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சாஸ்திரம் வாசிச்சவாளதான் வாசிக்கணும்னு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அந்த மாதிரி சாஸ்திரம் வாசிக்கிறவா இல்லைன்னு எஸ்கேபிசத்துக்காக சொல்றதெல்லாம் விஷயம் வேற. அப்பி நம்ம நம்ம நல்ல ஒரு ஒரு சத்வம்சத்துல இருந்து ஒரு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சத்வம்சனான புத்திரன் பிறப்பான் அப்படின்ற ஒரு எண்ணம், நல்ல வம்சத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியனான ஒரு புத்திரனுக்கு சான்ஸ் இருக்குன்னு எண்ணம் வரணும் இல்லையோ. குடிமை வச்சுண்டா பண்ணிக்கிறது இல்ல, சாஸ்திரம் வாசிச்சுருந்தா பண்ணிக்கிறது இல்ல, வேதாத்தியனம் பண்ணா பண்ணிக்கிறது இல்ல, அப்பாவே வேதாத்தியனம் பண்ணிடக்கூடாது, அப்பா சந்தியாவனம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் இப்ப ரூல் வந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு எவ்வளவு கெட்ட சமயத்துல இருக்கும், ஆனா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பரப்பாதுதான் காரணம் அப்படின்னு அடியன் புரிஞ்சுக்கிறேன். எவ்வளவு விஷயங்களை நம்ம அப்படியே நிகிதம் குஹாயான்ட்டு ஆச்சாரியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்கணும், எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிருக்கணும் பண்ணல. ஆனாலும் பார்க்கலாம் வீரவல்லி சுவாமியுடைய பிரயத்னம் இதெல்லாம் அந்தர்பாவிதமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு அவருக்கு தெரியாத விஷயங்கள், அவர் கஷ்டப்படாத கஷ்டங்கள்ல அவர் எல்லா விஷயத்திலையும் அனுபவசாலி, அதனாலதான் ஒருவேளை இதுல இறங்கியிருக்கார் போல இருக்குன்னு அடைய இப்ப நினைச்சுக்கிறேன். அபி சியாத் சகுலே அஸ்மாக்கம் சர்வபாவேன யோஹரி, நம்ம குலத்துல அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும். சர்வபாவேன யோஹரி எல்லா பாவத்தினாலையும் நவவித பக்தியோட ஹரின் பிரயாயா சரணம் பெருமாளத்துல சரணாகதி பண்ணணும் அந்த பையன். விஷ்ணு தேவேஷம் மதுசூதனம், அந்த மதுசூதனான தேவதைகளுக்கெல்லாம் ஈசனான விஷ்ணுவை, வியாபியான சர்வ வியாபியான விஷ்ணுவை எவன் ஒருவன் சரணடைகிறானோ அந்த மாதிரி ஒரு குழந்தை நம்மளுக்கு நம்ம பாத்துல நம்ம
நம்ம குலத்துல பிறக்கணும். குறப்பானா அப்படின்னு ஒரு ஏக்கத்தை அபிசியாசகுலே ஸ்மாதம். எவ்வளவு அழகாக அது அந்த அந்த சப்தம் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல. ஆஸ்போட்டயந்தி பித்தரா பிரநிருத்தியந்தி பிதா மகா. குழந்தை பிறந்தா என்ன சொல்லியிருக்குன்னா நேர போய் குள நீர்நிலைகள்ல போய் குதிக்க சொல்லியிருக்கு, சந்தோஷப்பட சொல்லியிருக்கு. அங்கேந்து ஏழரை தீர்த்தங்கள் நீர்த்தி வலைகள் தேவதைகளுக்கெல்லாமும் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது, அந்த பித்ருக்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்றா. பிரமாண வச்சனங்கள் இருக்கு. நம்ம நல்ல சர்வ சம்ஸ்கார சம்பன்னனான ஒருத்தன் அற்புதமான ஒரு குழந்தையை பெற்றிருக்கான்னா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆஸ்போர்ட் எனத்தி பித்தரா பித்ருக்கள்லாம் அப்படியே கை தட்டி வரவேற்கிறார். ஆஸ்போட்டயந்தி பிதராக பிரநிருத்தியந்தி பிதாமகாக. பிதாமகர்கள் டான்ஸ் ஆடுறாள் பாருங்க. என்னன்னா நம்ம பித்ரு பிதாமக பிரபிதாமக பர்யந்தம் நம்ம எல்லா விதமான அர்ப்பணங்களும் பண்றோம். நம்ம நித்திய கர்மாவளி ஆரம்பிச்சு எல்லாத்துலயும் பண்றோம். அதனால என்ன சந்தோஷப்படுறா அவள்லாம் வைஷ்ணவன குலே ஜாத்தகா சந்தாரேஷ் வைஷ்ணவன் ஒரு நம்ம குலத்துல வந்திருக்கான், அவன் நம்மளை காப்பாற்றுவான் என்று சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்னு பிரமாண வசனம் சொல்லு. பகீரதன் மாதிரியா பகீரதன் கங்கையை கொண்டு வந்து அந்த சகர புத்திராளான 1000 பேரை காப்பாத்தின விற்த்தாந்தமானது இங்க ஸ்மரிச்சுக்கணும். இத்தியாதிபிகி ஸ்வகுணேன பித்ருபங்கேரபி நிஸ்தாரகா பிரசித்தா. பித்ருபங்கிகளுக்கு கூட நிஸ்தாரகா அவளையும் கடைத்தேற்றுவார்கள். நிஸ்தாரகான்ற சொல்லிட்டு கடைத்தேற்றுபவர்கள் அர்த்தம். நிஸ்தாரகாக பிரசித்தாக ஏகஸ்மின் ஏவ அஸ்மின் பகுபிகி சாத்தியே உபகார சாத்தியா உபகார சம்விதா என்ற அபிப்பிராயம் பகுவச்சனம் பார்க்கோ. ஒத்தரான நம்மாழ்வாரே அம்மா ஸ்தானத்துல இருந்துட்டு அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு யுவதிகள் ஸ்தானத்துல இருந்துட்டு எல்லா விதமான சர்வம் எதேவே விபூதி ஐஸ்வர்ய ஸ்தானத்திலிருந்து தனியா புத்திர புத்திரிகள் ஸ்தானங்கள்ல இருந்துட்டு எல்லாத்தையும் ஒத்தரே சாதிக்கிறன்றதுனால சர்வம் எதேவ நியமனம் ஆத்தியசன. அதனால இங்க யுவதயா தனையா விபூதிஹி சர்வம் அப்படின்றதாக இந்த இடத்துல யுவதயா தனையாகன்ற இடத்துல இருக்க பகுவச்சனத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறார். பகுவச்சனம் அதனாலதான் அன்பிட்டு விபூதிஹி. அதுக்கப்புறம் விபூதிக்கு வர இது இதுவரையில் இப்ப வந்து மாதா பிதா யுவதயா தனையாக அது பரியந்தம் பகுவச்சனம் போட்டிருக்கு. தனையாக மாதா பிதா யுவதயஸ்தனையாக இது வந்து யுவதயஸ்தனையா மாதா பிதா யுவதயா தனையாக அப்படி பதம் பிரிக்கணும். சமஸ்த பதம் மாதா பிதா யுவதையா பரியந்தம் தனையாக. சோ இது ரெண்டு இடத்துலயும் பகுவச்சனத்தினுடைய தாத்பரியம் என்ன, எல்லாமும் ஒருவராகவே அமைந்திருக்கிறார் சூச்சிப்பிக்கிறதுக்காக. விபூதிஹி தாச பிரத்யதன ரத்னாதி ரூப ரூபகா சேஷபூதோ நியந்தவியவர்கா. இதுக்கு மேல இவருடைய சுவாமித்துவத்துக்கும் இவரே மற்றவர்களை சுவாமியாக அண்டியவர். நம்மாழ்வார் பெருமாளை சுவாமியாக நினைத்து அண்டியவர். ஆனா இவருக்கு கீழே ஒரு வர்க்கம் இருக்கு. அது என்னதுன்னா அது தாச வர்க்கம் பிரத்ய வர்க்கம் தனரத்னாதி ரூப சேஷபூதமான வர்க்கங்கள் ஐனா எல்லாத்தையும் சேர்த்து விபூத்தின்னு சொல்றார். சேத்தனா சேத்தனங்கள் சுவாசித்தமான சேத்தனா சேத்தனங்கள் அது விபூதி சப்தத்துக்கு அர்த்தம். இந்த எட்லதான் அபிப்படுற மாம் மதியின் நிக்கிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு. அந்த இடத்துல தாச பிரத்ய தனரத்னாதி தாச பிரத்ய பர்யந்தம் சேத்தனங்கள் தனரத்னாதிகள் அச்சேத்தனங்கள். அதனால சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் உன்னுடைய சேஷபூத்தமாக இவருக்கு இப்ப சேஷபூத்தங்கள். நம்மளுக்கு சேஷபூத்தம் நம்ம சரீரம், அந்த மாதிரியாக நம்மளுக்கு சேஷபூத்தம் நம்ம ஆசிரிச்சு இருக்கிறவாள் அந்த வர்க்கத்தை இந்த இடத்துல சாதிக்கிறார் தாச விபூதிகின்றதாக. அது சேத்தனா சேத்தன உபய விதமான நம்மளுடைய சம்பத்தி மொத்தத்தையும் சொல்றோம். அது மட்டும் இல்லாம தாரக போஷகாதி விபூத்தி அபாவே பூர்வோக்தமகிலம் சதப்பிய அசத் சமம் சியாது. தாரகமாகவும் போஷகமாகவும் இருக்கக்கூடிய அச்சேத்தன வர்க்கங்கள் இல்ல சேத்தனா சேத்தன வர்க்கங்கள் நம்மளை தரிக்கக்கூடியதாகவும் நம்மளை போஷிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய தாசபிருத்திய பிரபிருத்தி சேத்தன வர்க்கங்களும் தனதான்யாதிகளும் இல்லை என்றால் இந்த பூர்வோக்தம் அகிலம் சதபி சத் அசத்சமம் சியாத். மாதா பிதா யுவதிகள்லாம் இருந்தா கூட இல்லைன்ற மாதிரி ஆயிடும். என தாரக போஷகாதி விபூதிகள் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அதாவது தனதான்யாதிகள் வேணும்னு அர்த்தம்.
தனதானியாதி சமர்த்தி வேணும். பாகவதாளுக்கு நித்திய நித்திய கைங்கரியோபயுக்த தனதானிய சமர்த்தி ரஸ்தி பவந்தோ மகாந்தோ அனுகிரண்ணந்து அப்படின்னு சொல்றாப்ப. மாச்ச யாச்சிஷ்ம கஞ்சன அப்படின்னு நம்ம போய் யாரையும் யாச்சிக்க கூடாது. யாச்சிதாரச நசந்து யாச்சிதாரஸ் நசந்து மாச்ச யாச்சிஷ்ம எல்லாம் ரொம்ப வசந்த வச்சனங்கள். அனுபவ அனுபவீக கம்யங்கள் அப்படியே கண்ல இருந்து ஜலம் தாரதாரையா கொட்டிடும். ரொம்ப நினைச்சு பார்த்தோம்னா எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்தோம்னா கிளாஸே நிறுத்த வேண்டியதான். விபூதி தாச விருத்திய தன தான தன ரத்னாதி ரூப சேஷபூதா நியந்தவிய வர்க்கா தாரக போஷகாதி விபூத்திய பாவே. இந்த விபூதி இல்லைன்னா முன்ன சொன்னதெல்லாம் வேஸ்ட். அதனால மாதா பிதா யுவத்தைய ஸ்தனையா விபூதிஹி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதனா இருந்ததுன்னா அதையும் சேகரிக்க சர்வம் அந்நத்து ஆகிக்க ஐகிக்க ஆமுஷ்மிக்க புருஷார்த்த தத் சாதனாதி எது பிரசித்தம் சாத்விக சமாஜேஷு சாத்விகர்களுடைய சமாஜத்துல இது தவிர அதிருப்தமாக ஐகமாகவும் ஆகிக்கன்னு வந்து தவறி போய் அது ஐகன்னு மாத்தி ஐக ஆமுஷ்மிக புருஷார்த்த தத் சாதனாதி எத் பிரசித்தம் இந்த லோகத்திலையும் அந்த லோகத்தை அடைவதற்கும் வேண்டிய தத்துவங்கள் இந்த லோகத்துல சாதன பூத்தமானது என்னென்னலாம் இது வேணுமோ நம்மளுக்கு அது எல்லாம் அர்த்தம். ஆண்டாள் பிரார்த்திக்கிற மாதிரியாக அந்த பறை பறை அந்த அந்த சாதனங்கள் எல்லாம் கேட்கிறா பாருங்க திருப்பாவையில். அந்த மாதிரியாக சாத்விக சமாஜேஷு எத்யத் பிரசித்தம் தத் சர்வம் சத்ர சாமராதிகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஏதோ வாசன திரவியங்கள் இத்தியாதிகள்லாம் இங்க விவக்ஷிதம். ஐஸ்வர்ய சப்தத்துல வந்துட்டு அதிருப்தமா என்ன எதனா இருந்ததுன்னா விட்டு போயிடுச்சுன்னா அதையும் சேர்த்து சர்வம்னு சாதிச்சிருக்கார். அது சர்வம்ன்றதுக்கு அர்த்தம் வச்சா அந்நத்து ஐகிக ஆமுஷ்மிக புருஷார்த்தத்துக்கு சாதனமானதுன்னு அர்த்தம். இது தவிர அந்நத்துன்றது வேற எதுவுமே தேவையில்லை. இப்ப சொல்ற விஷயத்த காட்டிலும் அந்நத்து எது எதுவும் வேண்டாம்னு தாத்தம். அந்நத்து இதுல பாஷிகா அதாவது சுவாமி தேசிகனுடைய தாத்பரியம் அந்நத்துனால என்ன அபிப்படுறாரு சர்வம் சர்வம்ன்றதுனால என்ன அபிப்பிராயப்படுறாருன்னா இந்த ஐகமாகவும் ஆமுஷ்மிகமாகவும் புருஷார்த்தத்தை சாதிக்கிறதுக்காக வேற என்ன சாதனங்கள் பிரசித்தமா தேவைப்படுறதோ வாகனாதிகள் அதுன்னு கூட அர்த்தம். சாத்விக சமாஜேஷுன்னு அர்த்தம். அந்தந்த காலத்துல நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா தத்தத் காலத்துல என்னென்ன வேணும்ன்றதுக்கோ அது அந்நிய சர்வம் சர்வம்ன்ற சப்தத்தினால குரோடீகரிச்சிருக்காரு. அன்னைக்கு மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தா இப்ப கார் வச்சிருந்து எல்லாரும் ஆச்சாரியால் அங்க இங்க சுத்தி பிரச்சார பிரசாரங்கள்ல ஈடுபட வேண்டியதா இருக்கு. அதனால சர்வம் எதேவ நியமேன மதன்பயானம் தாரக போஷக சர்வம் அந்நத்து அப்படின்னு சொல்லிட்டு எதேக்கமேவ இதெல்லாம் எனக்கு நம்மாழ்வார் தான் நம்மாழ்வார் ஒத்தர் தான் இது எல்லாமாவே எனக்கு இருக்கிறான். எதேக்கமேவ திருஷ்டாதிருஷ்ட ரூபம் சர்வம் உபஜீவியம் ஆஸ்தி திருஷ்டமாகவும் அதிருஷ்டமாகவும் இதுவரை பார்க்காதது பார்த்தது அப்படிப்பட்ட எல்லா உபஜீவியமாகவும் எதேவ ஆசீத் நியமேன ஆசீத் எதேவ ஏவம் விதம் வேவம் விதம் அந்நதபேட்சணீயம் நாஸ்தி அவதாரணாபிப்பிராயம் எதேவான்றதுனால இதை காட்டில அதிருப்தமாக எதுவுமே இல்லை இவ்வளவுதான். ஏவம் விதம் அந்நதபேட்சணீயம் நாஸ்தித் அவதாரண அபிப்பிராயா எல்லாம் இவரே தான் அப்படின்னா இதை தவிர வேற எதுவும் அபேட்சணியமும் இல்லை இவரை காட்டிலும் அதிருப்தமா யாரும் தேவையும் இல்லை. ரெண்டு அர்த்தமே இந்த ஏவ சப்தத்துக்கு அர்த்தம். ஏவம் விதம் அந்நதபேட்சணீயம் இப்படிப்பட்ட ஒரு வஸ்துவை அடைந்ததற்கு அப்புறம் வேற எதுவும் வேறொன்றும் வேண்டாம் மனமேன்ற மாதிரியாக அதே மாதிரியாக கண்ணன் சொன்ன வேறொன்றும் அறியேன்ற மாதிரியாக நம்மாழ்வாரே எல்லாமாகவும் கண்ணன் சுல்தாம்பல சாதிக்கிற மாதிரியாக அவர் இல்லாம வேற எதுவும் அவரோ அவரை தவிர வேற எதுவும் வஸ்துவே தேவையில்லை. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க நம்மளும் அப்படிதான் இருப்போம். அது அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்னு சொல்ல வேண்டியதில்லை. இருக்கார் அவர் தான் நம்மாழ்வார் நித்தியம் நம்மளோட தான் இருக்கார். அவருடைய வசனாமிர்த்த ரூபமாக இருக்கார். வசனாமிர்த்தம் இருக்கு இன்னைக்கும் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு மாதா பித்ராதி சப்த விவக்ஷிதா விவக்ஷிதாக பிரிய பிரவர்த்தகத்துவ ஹித பிரவர்த்தகத்வாதயா தத்தத் சுபாவாக ததங்கரா உபசரியந்தி. மாதா பித்ராதி சப்தங்களால என்னென்ன விவக்ஷிதம்னா பிரிய பிரவர்த்தகத்துவம் ஹித பிரவர்த்தகத்துவம் பிரியத்தையே சொல்றது ஹிதத்தையே சொல்றது. குழந்தைகளுக்கு மருந்து வேணும்ன்றது அம்மா தான் தாய்ப்பால் தாய்ப்பால் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் மருந்து சாப்பிடும் அது பிரிய பிரவர்த்தகத்துவம். அதுக்கு பிரிய பிரவர்த்தகத்துவம்னா நல்ல வஸ்துக்களை வாங்கி கொடுக்கறது. ஹித பிரவர்த்தகத்துவம்னா அவனுக்கு எது ஹிதமோ விளக்கெண்ணையை போட்டுறது. விளக்கெண்ணையை போட்டுறா அம்மா விளக்கெண்ணா உடம்புக்கு நல்லதுன்னு போட்டுறா. மறுபடியும் டாக்டர்கள்லாம் விளக்கெண்ணையை பிரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம் கேள்விப்பட்டேன்.
மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா வேற ஏதோ, இப்ப மறுபடியும் வழக்கண்ணியே நல்லதுன்ற முடிவுக்கு வந்துட்டா. பிரிய அது கொரோனாக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ், பிரிய பிரவர்த்தகத்துவ ஹித பிரவர்த்தகத்வாதயா தத் சுவாவாகா ததங்கரா உபசரியந்தை, இதெல்லாம் பக அத நம்மாழ்வாருடைய சரணார விந்தத்துல எல்லாத்துக்கும் ஔபச்சாரிக்கமா எல்லாமே அங்கதான் இருக்கு. நியமேன சர்வதா முக்தாபீத்தியர்த்தா, முக்தியில கூட நியமேனன்ற சப்தத்துக்கு என்னடா அர்த்தம்னா இந்த லோகத்துல மட்டும் இல்ல, முக்தியில கூட நியமேன அவருடைய சரணாரவிந்தம் தான் நம்மளுக்கு உபஜீவியமாக இருக்கும் அப்படின்னு இந்த எல்லாம் எதிரான மாதா பிதா யுக்திகள்லாம் எல்லாம் அவருடைய சரணாரவிந்தம்னு சாதிக்கப்படுறாரு. சர்வதா முக்தாபீத்தியர்த்தா அப்படின்றதாக இன்னைக்கு என்ன டைம் அர்த்தத்தோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். நியமேன பிரியந்தம் அர்த்தம் பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் விபாகம் பண்ணி வச்சு விடுறேன், மீதியை அடுத்த கிளாஸ்ல முடிச்சு விடலாம். அடியன் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தாசன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.